வணக்கம் நண்பா, இந்த வீடியோ நம்ம எதை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 3 phase டிபி பாக்ஸ்ல எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது அது ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராக்டிக்கலா வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது சில பேருக்கு வந்து புரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராம் மாதிரி போட்டுடுறேன். இந்த டயக்ராம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து 4-pole ஐசோலேட்டர் நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? டயக்ராம் போட்டிருக்கேன், 4-pole ஐசோலேட்டர். இது வந்து 3 ரோட்டரி சுவிட்ச் இருக்கு. ஓகேங்களா? 3 ரோட்டரி சுவிட்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இண்டிகேட்டர். ஓகேங்களா? RYB இண்டிகேட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து MCP, 15 MCP இருக்கு. நான் ஒரு பில்டிங் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கங்களேன், அந்த பில்டிங்கில் வந்து 15 ரூம் இல்லைன்னா 15 சர்க்யூட் இருக்கு. ஓகேங்களா? 15 வந்து நான் 5-5 பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? 5-5 பிரிச்சுக்கிட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எப்படி லைன் கொடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து டிபி பாக்ஸ் தான். ஓகேங்களா? மெயின் போர்டுன்ற போது மெயின் போர்டுலேருந்து இந்த டிபி பாக்ஸுக்கு வந்து இன்கமிங் சப்ளை வரும். ஓகேங்களா? 6YB 3 phase, 6YB. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல். ஓகேங்களா? 3 phase நான் வந்து கொடுத்துட்றேன், 6YB கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இந்த ஐசோலேட்டர்லேருந்து அவுட்புட் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, டிபி பாக்ஸில் டைரெக்டாக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோட்டர் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டர் சுவிட்சில் இருக்கும். ஓகேங்களா? A1, A2, A3. இந்த A1, A2, A3 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா RYB, இந்த 3 phase தான் அவனுங்க வந்து A1, A2, A3 இந்த மாதிரி நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை உங்களுக்கு. இது A1, A2, A3னா RYB, இந்த 3 phase. ஓகேங்களா? இங்கே நம்மளுக்கு வந்து இந்த 4-pole RYB இந்த 3 phase வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, 3 rotor switch இருக்குது. 3 rotor switch வந்து டெர்மினலாக கொடுத்துடணும். ஓகேங்களா? R phase Y, இந்த ரோட்டர் சுவிச்சுக்கும் R phase, இந்த ரோட்டர் சுவிச்சுக்கும் R phase, மூணும் வந்து R phase கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐசோலேட்டர்லேருந்து R phase வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 சுவிட்சுக்கும் வந்து நான் வந்து லிங்க் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து R phase வந்து 3 சுவிட்சுக்கும் வந்து டெர்மினலாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? R phase வந்து 3 சுவிட்சுக்கும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 phase Y phase போனோம், இந்த B phase வந்து 3 rotor switch இதே மாதிரி தான் போனோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 3 phase வந்து ஐசோலேட்டர்லேருந்து 3 சுவிச்சுக்கும் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? RY, இந்த சுவிச்சுக்கும் வந்து RY போயிடுச்சு, இந்த சுவிச்சுக்கும் வந்து RY போயிடுச்சு, இந்த சுவிச்சுக்கும் வந்து RYB போயிடுச்சு. ஓகேங்களா? 3 சுவிச்சுக்கும் 3 phase போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த நீங்கள் இந்த ஐசோலேட்டர்லேருந்து வர 3 phase வந்து இந்த 3 சுவிச்சுக்கு வந்து 3 phase வந்து போயிட்டு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ரோட்டர் சுவிட்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து 1 தான் இருக்கும். ஓகேங்களா? அது நம்பர் வந்து 1 1 போட்டிருக்கோம். 3 சுவிட்ச்லேயும் வந்து 1 1 தான் போட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த ரோட்டர் சுவிட்சை வந்து 1 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரோட்டர் சுவிட்ச் வந்து 2 வச்சுருக்கேன், இந்த ரோட்டர் சுவிட்ச் வந்து 3 வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது 3 வச்சுருக்கும் போது இது வந்து B phase தான் இந்த இதுக்கு போவோம். இப்போ இதுலேருந்து நான் கனெக்ஷன் எப்படி கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 15 MCP வந்து 5-5 பிரிச்சிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து இதுலேருந்து வர நான் சப்ளைவை நான் ஃபஸ்ட்டு இதுக்கு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 MCP பார்த்தீங்கன்னா கீழே வந்து டெர்மினலாக நான் லைன் கொடுத்துடணும். ஓகேங்களா? இந்த ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 MCP இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டர் சுவிட்சில் வந்து வர அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 MCP கீழே வந்து டெர்மினலாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ரூமுக்கு போகிற சப்ளையோட MCP. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் MCP வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு போவோம், இந்த MCP பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு போவோம். ஓகேங்களா? இப்போ அந்த ஒரு ரூமுக்கு போகிற MCPக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ரோட்டர் சுவிட்சிலேருந்து வர ஒரு ஃபேஸ் வந்து இந்த 5 MCP வந்து டெர்மினலாக கொடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த 5 MCP கீழே லைன் இருக்குது. 1 ஆன் பண்ணால் அந்த ரூமுக்கு போகும், இது ஆன் பண்ணால் அந்த ரூமுக்கு போகும்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துருக்கோங்களா? அப்புறம் இந்த நெக்ஸ்ட் இந்த MCP, இந்த 5 MCPக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த ரோட்டர் சுவிட்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இதுக்கும் டெர்மினலாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 3 rotor switch வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 MCPக்காக வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? இதில் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். ஓகேங்களா ப்ரோ? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 rotor switch போட்டு பிரிக்கிறதுக்கு 1 rotor switch போட்டுட்டு 3க்கும் டெர்மினல் ஆகிட்டால் 1 phase கட் ஆனவங்க கூட அப்படியே 1 திருப்பினா வந்து எல்லா ரூமுக்கும் சப்ளை போகுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகேங்களா?
ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆம்ஸ் வந்து தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறது ஓகேங்களா. ஒரே சுவிட்ச்ல இருந்து இது மொத்த லோடும் ஒரே சுவிட்ச்ல இருந்து கொடுத்தோன்னு பாத்தீங்கன்னா அந்த சுவிட்ச் வந்து சீக்கிரமா ஹீட் ஆயிட்டு ஃபால்ட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஓகேங்களா. அதனால பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச் ரோட்டர் சுவிட்ச் வந்து தனித்தனியா நம்மளுக்கு அந்த லோடுக்கு ஏத்த மாதிரி 63 ஆம்ஸ்லயும் இருக்கு 40 ஆம்ஸ்லயும் இருக்கு ரோட்டர் சுவிட்ச் ஓகேங்களா. அந்த லோடுக்கு ஏத்த மாதிரி தனித்தனியா பிரிச்சுக்கிறோம் ஓகேங்களா. இப்போ ஒரு பில்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஏசி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 2 ஏசிக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோட்டர் சுவிட்ச்ல இருந்து 2 ஏசி கொடுத்துட்றேன், 2வது ரோட்டர் சுவிட்ச் வந்து வீட்டுக்கு கொடுத்துக்கிறேன், 3வது ரோட்டர் சுவிட்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அந்த மாதிரி லைன்லாம் வந்து கொடுத்துட்றோம் ஓகேங்களா. அதுக்கு தான் லோடு ஏத்த மாதிரி லோடை பிரிச்சு பிரிச்சுட்டு 3 ரோட்டர் சுவிட்ச்ல இருந்து லைன் கொடுக்கணும் ஓகேங்களா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டருக்கு எப்படி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருக்கு ஓகேங்களா. ஏ ஃபேஸ் ஒன்று, இது வந்து RYB 3 இண்டிகேட்டர் இருக்கு ஓகேங்களா. RYB 3 இண்டிகேட்டரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்துடணும், செகண்ட் ஃபேஸ்லேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்துடணும், தேர்ட் ஃபேஸ்லேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து இதை இந்த இண்டிகேட்டர் கொடுத்துடணும் ஓகேங்களா. அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் மூணுத்தையும் நியூட்ரல் லிங்க் அடிச்சுட்டு டைரெக்டாக நியூட்ரல் லிங்க் இருக்கும் ஓகேங்களா. இந்த 4 போல் ஐசோலேட்டர் இருக்குங்க பார்த்தீங்களா. இந்த ஐசோலேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லிங்க்கு வந்து டைரெக்டாக லைன் போயிடுது ஓகேங்களா. நியூட்ரல் லிங்க்கு டைரெக்டாக 4 போல்லேருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டருக்கும் வந்து 3 இண்டிகேட்டருக்கும் வந்து டர்னலாக நியூட்ரல் போயிடுச்சு ஓகேங்களா. நியூட்ரல் போயிடுச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டருக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கொடுத்துட்றேன், செகண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துட்றேன், செகண்ட் ஃபேஸ்னா ஒய் ஓகேங்களா, தேர்டுக்கு வந்து தேர்ட் ஃபேஸ் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஓகேங்களா, மூணு இண்டிகேட்டருக்கும் 3 லைன் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிபி பாக்ஸ் கனெக்ஷன் வந்து இவ்வளோதான், இப்படி தான் கொடுப்போம் ஓகேங்களா. நியூட்ரல் எல்லா ரூமில் வந்து வர நியூட்ரல் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நியூட்ரலில் வந்து நியூட்ரல் லிங்கில் கொடுத்துடணும், லைன் லைனாக வந்து நியூட்ரல் லிங்க் கொடுத்துட்றோம். எர்த்தும் அதே மாதிரி தான், எல்லா எர்த்தும் எடுத்துகிட்டு வந்து எர்த்து கொடுத்துடணும் ஓகேங்களா. இந்த 3 ஃபேஸ் டிவி பாக்ஸுக்கு வந்து இப்படி தான் லைன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. உங்களுக்கு அந்த இந்த ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ போய் பாருங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து 3 ஃபேஸ் டிவி எப்படின்னு சொல்லிட்டு புரியும் ஓகேங்களா. அதுவே நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் டிபி பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். சிங்கிள் ஃபேஸ் டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 போல் ஐசோலேட்டரு, அங்கே 4 போல் போட்டோம், இந்த இடத்துல வந்து 2 போல் ஓகேங்களா. 2 போல் ஐசோலேட்டரு அந்த எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமுக்கான எம்சிபி ஓகேங்களா. எம்சிபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 போலில் வந்து நியூட்ரலு ஃபேஸு நியூட்ரல் ஓகேங்களா. நியூட்ரல் வந்து டைரெக்டாக அதே மாதிரி தான் நியூட்ரல் லிங்க்குக்கு போயிடுது, நியூட்ரல் லிங்க்குக்கு போயிடுது. ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம எல்லா எம்சிபிக்கும் ஓகேங்களா. எல்லா எம்சிபிக்கும் வந்து ஃபேஸ் வந்து டர்னலாக கொடுத்தாச்சு ஓகேங்களா. அப்புறம் அந்தந்த ரூமுக்கு வந்து டைரெக்டாக வந்து அந்தந்த ரூமுக்கு லைன் வந்து சர்க்கியூட் லைன் வந்து டைரெக்டாக போயிடணும், எர்த்து வந்து அதே மாதிரி நியூட்ரல் லிங்க் மாதிரி எர்த்து லிங்க் கொடுத்துடணும் ஓகேங்களா. சிங்கிள் ஃபேஸ் டிபி வந்து இவ்வளோதான் கனெக்ஷன் ஓகேங்களா. உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் டிபி வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா. வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து போட்டோன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனோடு வந்து தெரியும் ஓகேங்களா.